ஒரே மாதத்தில் ஸ்லிம் ஆக வேண்டுமா? அப்ப தினமும் இந்த பொடியை மறக்காம சாப்பிடுங்க. பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய சில பேர் நாள்தோறும் புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அதிகமான உடம்பு எடை தான். ஆனால் சில பேருக்கு வேலை, திருமணம், வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து என்னதான் பண்ணாலும் இந்த தொப்பு குறையவே இல்லையே அப்படின்னு புலம்பக்கூடிய கூட்டமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அந்த வகையில் ஆயுர்வேத முறைப்படி 5 வீட்டு பொருட்களை வச்சு நம்மளுடைய தொப்பையை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? திரிப்பலா பொடி. திரிப்பலா பொடி அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய், தன்றுக்காய் மற்றும் நெல்லிக்காய் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கப்பட்ட ஒரு கலவை தான் திரிப்பலா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு வெதுவெதுப்பான டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கணும். இப்படி செய்கிறதுனால செரிமானம் சிறப்பாக நடைபெற்று உடம்பு எடையும் குறைய ஆரம்பிக்கும். வெதுவெதுப்பான நீர், எலுமிச்சை சாறு. காலையில் எழுந்ததுமே டீ காஃபிக்கு பதிலாக வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சை சாறை கலந்து குடிக்கணும். இப்படி செஞ்சாலே செரிமானத்தை தூண்டுது, கெட்ட நச்சுக்கள் எல்லாத்தையுமே நீக்குது. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய உப்பு சமம் குறைய ஆரம்பிக்கும். இஞ்சி டீ. வீடுகளில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்களை ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுறது இஞ்சி. இந்த இஞ்சியை காலையில் நீங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமானம் சிறப்பாக நடைபெற்று எடை வந்து உங்களுக்கு சீக்கிரமே குறைய ஆரம்பிக்கும். இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால், ஷோக்கால் அப்படின்ற சேர்மங்கள் தொப்பையில் இருக்கக்கூடிய கொழுப்பை எரிச்சு உடம்பு எடையை குறைக்குது. குறைந்த கொழுப்பு கொண்ட உணவு. எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதிகமான கொழுப்பு கொண்ட உணவுகளை எடுத்துக்கிறது தான். இதனால் குறைந்த கொழுப்பு கொண்ட உணவுகளை நைட் டைமில் எடுத்துக்கணும். பசி வந்தால் நொறுக்கு தினி அதிகம் சாப்பிடுவோம், அதையும் தவிர்த்துக்கணும். யோகா பயிற்சி. யோகா அப்படின்றது உடல் செயல்பாடு, மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் இது எல்லாத்தையுமே கண் முன்னாடி கட்டக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. தினமும் காலையில் எழுந்த உடனே யோகா செய்யணும். இப்படி செஞ்சால் தொப்பை வேகமாக குறையும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.